நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கம். கெண்ட மீன் இருக்குங்கிறான், கெளுத்தி மீன் இருக்குங்கிறான், ஆனால் அண்ணன் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்கப்பா. அண்ணன் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு நீதிமன்றம். அவர் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்படுறாரோ இல்லையோ, நாடக கம்பெனி கடந்து நடுங்கிட்டு கிடக்கு. பின்ன விசாரணையில் ஏதாச்சும் சொல்லிட்டா சிக்கிப்பாங்களே. பேச்சுவாக்கில் கூட அவர் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வேண்டட்டும், நீங்கள் போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் குதிச்சிருக்காங்க. அதாவது நாமக்கல்ல 14 வயசு பிள்ளை ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போச்சு இல்ல, அதான் அந்த வேதனையை மறைக்க சோதனை நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் தேர்வை ரத்து போட கையெழுத்து போடுவோம்னு சொன்னீங்களே, சொன்னது என்னாச்சுன்னு கேட்டா நம்மளை கையெழுத்து போட சொல்றாரு உதயன். கையெழுத்து இயக்கம் நடத்துவாராம், அதில் 50 லட்சம் கையெழுத்து போடுவாங்களாம். போட்டா நீட்டு போயிடுமா? எத்தனை நாளைக்கு எதிர்ப்ப காட்டுறோன்னு நாடகம் போடுவீங்க? முடிஞ்சா 1000 ரூபா கொடுக்கணும், இல்ல சும்மா இருக்கணும. அதை விட்டுட்டு இசேவை மையத்துக்கு வாங்க, மறுபடியும் அப்ளை பண்ணுங்கன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு திராவிட மாடல். இதெல்லாம் என்ன மாதிரி அரசியலோ தெரியல. திருப்பத்தூர் பக்கம் ஊராட்சி மன்ற தேர்தலில் ஜெயிச்ச பட்டியல் சமூக பெண்ணுக்கு 2 வருஷமா பதவி பிரமாணம் பண்ணாமல் இருக்காங்களாம். சும்மா சனாதானம்னு அர்த்தமில்லாமல் பேசி அரசியல் பண்ற உதயநிதி இந்த மாதிரி சம்பவங்களுக்கு என்ன சாக்கு சொல்ல போறாரு? காலியா இருக்கிற கேங்மேன் பணியிடங்களை நிரப்பாம இழுத்தடிக்கு தான் விளம்பர கவர்மெண்ட். இன்னைக்கு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க ஐயா ஸ்டாலினோட ஆபீஸ முற்றுகையிட்டு போராட்டமே நடத்திருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்ப்போம். திமுக எம்பி டிஆர் பாலு அவ்வளவு தூரம் சொல்லியும் அண்ணன் உதயநிதி திருந்தல. என்ன வேணாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காரு, அதுலேயும் நீட் தேர்வை ரத்து பண்ண நாம கையெழுத்து போடணுமா? நான் மட்டும் முதல்வர் இல்லை, இங்கே எல்லாருமே முதல்வர் தான் ஸ்டாலின் ஐயா ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் உண்மை இல்லையே. கையெழுத்து போட வேண்டியவங்க போட்டால் தானே நீட் ரத்தாகும். சும்மா கையெழுத்து இயக்கம் நடத்தி என்ன ஆக போகுது? உதயநிதி தலைமையில மதுரையில திமுக கட்சி நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பேசினான உதயநிதி என்னென்னமோ பேசிட்டு கிடந்தாரு. நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னீங்களே, இன்னமும் ரத்து பண்ணாம இருக்கீங்களே, அந்த கையெழுத்து என்னாச்சுன்னு கேட்டா நம்மளை கையெழுத்து போட கூப்பிடுறாரு. நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்த போறாராம், அதுல எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டா நீட் தேர்வை ஒழிச்சிடுவாராம். எங்களை பார்த்தா எப்படின்னா இருக்கும் உங்களுக்கு? முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணுவாருன்னு இப்ப என்ன எங்களை வந்து கையெழுத்து போட சொல்றீங்க? அரசியல்ல பித்தலாட்டம் பண்றத பாத்துருக்கோம், ஆனா பித்தலாட்டம் பண்றதையே அரசியலா வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஓவர்ன. அப்புறம் பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா தெரியுமான்னு நீங்க பேசுறத பார்த்து ஜனங்க சிரிப்பா சிரிக்கிறாங்கண்ணே. கடந்த ஒரு வாரத்துல உங்க செயல்பாடுகளை பார்த்த ஜனங்க அண்ணாவை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க, எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, உங்களோட கொள்கை கோட்பாடு சுயமரியாதை லட்சணத்தெல்லாம் ஜனங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே வழக்கம் போல உங்க தாத்தாவோட புகழ், உங்க அப்பாவோட புகழை பத்தி மட்டும் பேசிட்டு சண்டை போட்டுக்காம உங்க கழகம் எனும் கம்பெனியை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு மட்டும் யோசிங்க. ரொம்ப கொள்கை புலி மாதிரி எல்லாம் பேச வேணாம். அப்புறம் டிஆர் பாலு சார் கோச்சு பாரு. ரெண்டரை வருஷமா இழுத்தடிச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2.5 வருஷத்துல எவ்வளவோ நல்லா பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா ஒழுங்கா பிளான் பண்ணாம மக்களால கழிச்சுட்டு இருக்கு திராவிட மாடல். இந்த மகளிர் உரிமை தொகை பத்தி தான் சொல்றேன். அவசர அவசரமா எதையாவது செய்ய வேண்டியது, அப்புறம் மக்களால கழிச்சு படாத பாடுபடுத்த வேண்டியது. இந்த விளம்பர கவர்மெண்ட்டுக்கு இதே வேலையா போச்சு. இந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல.
ரெண்டரை வருஷமா இழுத்தடிச்சாங்க. இழுத்தடிச்ச பிறகு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும்ல, ஆனா தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு இக்கு வச்சாங்க. சரி, சொன்னபடியே தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. நல்ல வசதி வாய்ப்புள்ள பல பேருக்கு கிடைச்சிருக்கு, வசதி வாய்ப்பு இல்லாத பல பேருக்கு கிடைக்காம இருக்கு. என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, யாரும் பயப்படாதீங்க, இலவச இசேவை மையத்துக்கு வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காத பெண்கள் எல்லாரும் இசேவை மையத்துக்கும் வீட்டுக்கும் அணைஞ்சிட்டு கிடக்காங்க. திராவிட மாடலோட பிளான் என்னன்னா, 1000 ரூபா வாங்கின பெண்கள் கிட்ட காசு கொடுத்துட்டோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. காசு கிடைக்காம திரும்ப அப்ளை பண்ற பெண்கள் கிட்ட, உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறோம், ஸ்டாலின் சொன்னா செஞ்சிருவாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. ஸ்டாலின் ஐயா, 2.5 வருஷம் இழுத்துட்டீங்க, கூட ஒரு 2 வாரம் இழுத்து ஒழுங்கா திட்டம் போட்டு திட்டத்தை எல்லாம் செயல்படுத்திருக்கலாம்ல. கொடுக்க மனசு இல்லைன்னா விட்டுருங்க சார், சும்மா நம்ப வச்சு ஏமாத்த வேணாம்ல. காலுக்கு கீழே வெள்ளம் வந்த பிறகுதான் திராவிட மாடல் குதிக்குது. நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்த பிறகுதான் உணவுத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில இறங்கியிருக்காங்க. இந்த சோதனை நாடகம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஒரு விபத்துல இருந்து பாடம் கத்துக்கணும். ஆனா நம்ம விடியல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பழக்கமே இல்லை. நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்டு 14 வயசு சின்ன பொண்ணு இறந்து போன விவகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சோகம் அடங்கிறதுக்குள்ள அதே நாமக்கல்ல பர்கர் வாங்கி சாப்பிட்டு வாந்தி மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காரு ஒரு 18 வயசு பையன். இந்த தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு துறைன்னு ஒன்று இருக்கா, அதில் அதிகாரிகள்லாம் இருக்காங்களா? ஒருவேளை அப்படி யாராவது அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரைடு போகிற பழக்கம்லாம் இருக்கா இல்லையா? ஏன் கேட்குறோன்னா, போன வருஷம் ஒரத்த நாடு பக்கம் இப்படி தான் ஷவர்மா சாப்பிட்டு கல்லூரி மாணவி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்க. கிருஷ்ணகிரி பக்கம் ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஒருத்தர் மூச்சடைச்சு இறந்தே போனார். அந்த சம்பவங்களுக்கு பிறகாவது உணவு பாதுகாப்புத்துறை முடிச்சிருக்கணும்ல. ஹோட்டல்களில் உணவுப் பொருள் விற்கிற கடைகளில் அடிக்கடி ரைடு நடத்தி தரமான உணவுகள் தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? ரைடு பண்ணுறதில்லை, ஆய்வும் பண்ணுறதில்ல. அதனால தான் நாமக்கல் நடந்த மாதிரி விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்துட்டுருக்கோம். உயிர் போன பிறகுதான் ஆய்வு பண்ணுற மாதிரி ஆக்டிங்கே பண்ணுறாங்க. அது சரி, அதிகாரிகள் வந்து என்ன ஆகப்போகுது? விளம்பர கவர்மெண்ட்டில் தான் எந்த துறையுமே உருப்படியாக வேலை செய்ய மாட்டேங்குதே, அப்புறம் எப்படி உணவு பாதுகாப்பு துறை மட்டும் வேலை பார்க்கும்? இந்த விளம்பர ஆட்சியில் எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டுது, ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்குன்னு ஐயா ஸ்டாலினே சொல்கிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்குன்னு. இனி வர காலம் வேற மழைக்காலம், என்னென்ன நடக்க காத்திருக்கோ தெரியல. கவர்மெண்ட் ஆய்வு பண்ணுறோம், கூட்டம் போடுறோன்னு ஏமாத்திட்டுருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.